அறக்கட்டளைக்கு எதிராக எவ்வித நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முரசொலி நாளிதழ் அலுவலகத்தின் இடம் பஞ்சமை நிலத்தில் அமைந்திருப்பதாக குற்றம் சாட்டி பாஜக நிர்வாகி சீனிவாசன் கடந்த 2019 தேசிய SC/ST ஆணையத்தில் புகார் அளித்திருந்தார். இது தொடர்பாக அனுப்பப்பட்ட நோட்டீஸை ரத்து செய்யக்கோரி RS பாரதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. இந்த உத்தரவை எதிர்த்து முரசொலி அறக்கட்டளை தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கானது கடந்த முறை விசாரணைக்கு வந்தபோது முரசொலி அறக்கட்டளை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் வில்சன் விசாரணையை தள்ளி வைக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். அதன் பிறகு விசாரணை 12ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டது. இந்த நிலையில் மீண்டும் இவ்வழக்கு தலைமை நீதிபதி கங்கா பூர்வாலா பரத சக்கரவர்த்தி அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது முரசொலி அறக்கட்டளை மீதான புகாரில் நடவடிக்கை எடுக்கக்கூடாது என தேசிய SC/ST ஆணையத்துக்கு உத்தரவிட்டனர். மேலும் தேசிய SC/ST ஆணையம், புகார்தாரர் ஆகியோர் பதிலளிக்க உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை மார்ச் 11 ஒத்திவைத்தனர். சென்னை விமான நிலையத்திற்கான சேவைகளை சில சர்வதேச நிறுவனங்கள் குறைத்துவிட்டதாக வெளியான தகவலுக்கு இந்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சகம் விளக்கம் அளித்துள்ளது. சென்னை விமான நிலையத்தில் விமான பாலங்கள் போதிய அளவிற்கு இல்லாத காரணத்தால் சர்வதேச விமானங்கள் தங்கள் சேவையை குறைத்துவிட்டதாக செய்தி வெளியானது. 2019 ஒப்பிடுகையில் சென்னையிலிருந்து இயக்கப்படும் விமானங்களின் எண்ணிக்கை 15 குறைந்துள்ளதாக கூறப்பட்டது. இது தொடர்பாக திமுக MP வில்சனும் மாநிலங்களவையில் கேள்வி எழுப்பி உடனடியாக தீர்வு காண வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். இந்த நிலையில் விமான போக்குவரத்து துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் சென்னை விமான நிலைய முனையத்தில் 13 விமான பாலங்கள் அமைக்கும் பணி நடைபெற்று வருவதாகவும் மார்ச் மாதத்திற்குள் பணிகள் நிறைவடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் 9 விமான பாலங்கள் சர்வதேச விமானங்களுக்கானது என்றும் 2025 முதல் முழுவீச்சில் பயன்பாட்டிற்கு வரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் காலத்தில் போயிங் உள்ளிட்ட அனைத்து வகையான விமானங்களையும் கையாளும் வகையில் சென்னை விமான நிலையத்தின் தரம் மேலும் உயரும் என்றும் கூறப்பட்டுள்ளது.